வேண்டும். ஆனா இங்க எதுவும் அப்படிப்பட்ட எதுவும் இங்க இல்லைன்ற ஞானம் தான் மெயினா வேணும். புரிஞ்சுக்கோங்க நல்லா. கிடைத்த ஏதாவது ஒரு பொருளினால் உங்களுக்கு பலன் கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்ச மாதிரி தெரிஞ்சது ஆனா மறுபடியும் தேவைப்படுது, மறுபடியும் சம்பாரின்னு சொல்லுது. இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான், இந்த பொருளும் இந்த பணமும் இந்த தங்கமும் எனக்காக அல்ல, இதை நான் இப்ப வச்சிருக்கேன், தேவைப்படும் உயிர்களுக்கு 100% நான் கொடுத்து உதவி செய்வேன்ற மனதோடு நீங்க அந்த பொருள் சேருங்களேன். அளவான சேமிப்பை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்லா கவனிங்க. பேய் மாதிரி சேர்த்து வைக்கிறது வேணாம்னு சொல்றேன். தேவையை குறைச்சிக்கிறவன் எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்ற, நீங்க கேட்கலாம் நியாயமா, நியாயமான எதிர்பார்ப்பு தான். நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க, நீ எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஞான நிலையில ஒரு ஞானியை போல் செயல்பட வேண்டும். ஒரு ஞான நிலையில் ஞானியை போல் எப்படி செயல்படுவது, செயலை மட்டும் செய்ய வேண்டும், அதற்கு உண்டான பலனை எதிர்பார்க்கவே கூடாது. நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நான் பேசுகின்ற விஷயங்கள், நான் அடைந்த விஷயங்கள், நான் சம்பாதித்த பொருட்கள் எனக்காக மட்டும் இல்லாம பிற உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டிய மனநிலையோடு வரும்போது, நவ் யூ ஆர் டேர்னிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ மாஸ்டர். சரணம், தீட்சை வாங்கிட்டு பயிற்சி பண்ண பண்ண நிறைய டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி உண்மையாகவே ஞான பாத குருன்னு சொல்கிற அளவுக்கு இவர் கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு வாழ்க்கையில் அடுத்தது குருன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கணும்னு கிடையாது. அவர் வந்து இல்லைனாலும் அடுத்த கட்ட நம்மளுக்கு வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸே கூட்டுட்டு போயிடும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய இது இருக்குது எனர்ஜி. ஆக்சுவலி ஞானப்பாதையில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலக மாயின்னு புரிஞ்ச பிறகு எது மேலேயும் ஒரு ஈடு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப, ஒரு பொருள் வேணும்னு அடம்பிடி போனால் இப்போ அந்த பொருள் மேலே ரொம்பலாம் ஈடுபாடு இருக்காது, ஏ இது மாய இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்புறம் வந்து எது நடந்தாலும் இறைவன் செயல், நம்மளுக்கு இங்கே எதுவுமே காரணம் காரியம் இல்லாமல் இல்லை, அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பண்ண நிறைய புரிதல் வந்துருச்சு லைஃபே. அதனால வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியாக டேக் கேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஒரு உறவுகள் கூட கூட இருக்கலாம், ஆனாலும் எல்லாம் இறைவன் செய்யலாம் அப்படின்னு ஒரு இதில் நம்ம சரண்டர் ஸ்டேஜில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே வலிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவில் போகும்போது உண்மையாகவே லைஃப் டோட்டல் டிஃப்ரெண்ட், டோட்டல் லைஃப் ஒரு பிளிஸ் லைஃப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச அனுபவம் வந்து எல்லா ஆன்மகளுக்கும் கிடைச்சதுன்னா இந்த அவங்களும் உலக வாழ்க்கையினை உண்மை நினைக்கிறனால தான் அவ்வளோ ப்ரெஷர்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு மாயை பிம்பம்னு அவங்களும் உணர்ந்துட்டாங்கன்னா இந்த உலக மக்கள் அனைவருமே ஒரு புரிதலோட பிறவியில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு கண்டிப்பாக இது வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பரம்பூர் மகாவிஷ்ணு குருஜி எடுத்து முயற்சி பண்ணி எவ்வளோ கட்டத்துக்கு, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் வந்து ஒருத்தவங்க சொல்லி இவ்வளோ பெரிய இதில் வராங்கன்னா அது வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த சீட்டுக்கு அவர் உக்காருனாருனால அது பெரிய பேக், நம்மளுக்கு ஃப்ரண்டில் ஒன்றும் தெரியாது, இப்போ வந்த வளர்ச்சி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது பின்னாடி பார்த்தோன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. அப்படி இருக்கும்போது நம்ம இவருக்கு ஒரு கை கொடுத்து கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வாழ்க வளமுடன் குருவே சரணம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு டிவி வேணுமா வேணாமா, நாளைக்கு பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணிடுறீங்க வீட்டில் இருக்கிற டிவியை. வேற எதெல்லாம் வேணாம் உங்களுக்கு சொல்லுங்க. தங்க நகை வேணுமா வேணாமா, வேணுமா இப்போ மட்டும் வேகமாக வேணும்னு வருது, நோட் பண்ணுங்க. பரஞ்சோதி ஜெகா இதெல்லாம் நோட் பண்ணுங்க. யார் யார் வாயில இருந்து வேணான்னு வருது மட்டும் நல்லா கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வைங்க. தங்கம் வேணுமா வேணாமா உங்களுக்கு, வேணுமா ஒரு நோட் பண்ணுங்க வேணான்னு தப்புல. கரன்சி வேணுமா வேணாமா உங்களுக்கு, வேணுமா வேணாமா அப்படி சொல்லுங்க. பொய் பொய்யா பேச வேண்டியது, ஒருத்தன் கிடைச்சிட்டானா வச்சு செய்ய வேண்டியது, ஏதாவது கிறுக்குத்தனமா கேட்க வேண்டியது, வேணுமா அது வேணும், பணம் வேணுமா வேணாமா நமக்கு வேணும். பணம் இல்லாமல் எங்கே போகிறது, நம்ம பாத்ரூம் போகிறதுக்கே இப்போ ஒரு வெள்ளி கேட்குறான், ஒன் பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு வெள்ளி, ஏ ஒன் பாத்ரூம் கேட்குடா ஒன் வெள்ளி கொடுத்துட்டு போ இல்லைன்னா வெளியே போங்கிறான். பணம் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், அனைத்தும் வேண்டும். ஆனால் இங்கே எதுவும் அப்படிப்பட்ட எதுவும் இங்கே இல்லைன்ற ஞானம் தான் மெயினாக வேணும். புரிஞ்சுக்கோங்க நல்லா. பணம் வேண்டும், பொருள் வேண்டும், இடம் வேண்டும்,
பேர் வேண்டும், புகழ் வேண்டும், வசதி வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனா மெயினா என்ன வேணும்? மெயினா என்னங்க வேணும்? இதெல்லாம் இங்க இல்ல, இந்த பொருள் எல்லாம் இல்லை என்ற அந்த புரிதலும் சேர்ந்து வர வேண்டும். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, நீங்க மிக மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதரா இருக்கீங்க, ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதரா இருக்கீங்க. உங்க ரைட் சைடுல ஒரு AK-47 துப்பாக்கி இருக்கு, லெப்ட் சைடுல ஒரு ஸ்வாட், ஒரு வால் இருக்கு. ஆனா ரொம்ப நல்ல மனிதர், வர்றவன் போறவன்லாம் உங்களை வெறுப்பேத்திட்டு காயப்படுத்திட்டே போயிட்டு இருக்கான். ஆனா அவனு தெரியாது இங்க ஒரு துப்பாக்கி இருக்கு, இங்க ஒரு நைஃப் அல்லது ஸ்வாட் இருக்குன்னு தெரியாது, கத்தி இருக்குன்னு தெரியாது. இப்ப நான் என்ன கேட்கறேன், உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லவர், உங்களால இந்த கத்தியையும் இந்த கண்ணையும் எடுத்து எவ்வளவு கெட்டவனா வந்தாலும் உங்களுக்கு உங்களால பயன்படுத்த முடியுமா? நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கன்னா முடியுமா? நான்லாம் பண்ண மாட்டேன், நீங்க பண்ணுவீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் பண்ண மாட்டீங்க? இறைத்தன்மையில இருக்கணும், பிற உயிர்களை காயப்படுத்த கூடாது. ஓகே, வேற வேற ஏன் எடுத்து பண்ண மாட்டீங்கன்னா, அது உங்க நேச்சர் இல்லை. நான் ஏன் அவ்வளவு தூரம் போகணும், அதை ஏன் நான் போய் பண்ணணும், அப்படித்தானே? இதை வேற நான் போய் எடுத்து வேற வெட்டணும், குத்தணும், சுடணும், இது எதுக்கு நம்ம ஜெயிலுக்கு வேற போவோம்? இந்த மனநிலை வருகிறதா வரவில்லையா நமக்கு? அதனால அந்த வேலையை நம்ம பார்க்கல. அதே போல ஒரு காலகட்டத்திற்கு மேல் இறைவன் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார், எடுத்து பயன்படுத்தணுன்ற எண்ணம் இருக்காது. பத்து வயசுல ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்கினீங்களா? வாங்கினீங்களா இல்லையா? இப்ப எங்க இருக்கு அந்த சைக்கிள்? சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பைக் ஒண்ணு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்கினீங்களா? வாங்கினீங்களா வாங்கலையா? வாங்கினவங்க மட்டும் பதில் சொல்லுங்க, வாங்காதவங்களுக்கு வேற கேக்குறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருந்த பருப்பு, அப்படி கேட்பேன். சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டூ வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்கினீங்களா இல்லையா? பைக்குங்க, பைக்குங்க, மோட்டர் பைக்குங்க, டூ வீலர்னா மோட்டர் பைக் வாங்கினீங்களா இல்லையாங்க? எங்குங்க இப்ப அந்த பைக் எங்குங்க? ஏன் எடுத்துட்டு வரல? ஏன்னா கார்ல வந்துட்டேன் நானு. சரி ஓகே, இப்ப கார்ல வந்துட்டீங்க, இந்த காரோடய நிறுத்திடுவீங்களா இல்ல வேற கார் வாங்குவீங்களா? ஏண்டா இதுக்கெல்லாம் உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என் விருப்பம், நான் கார் வாங்குறேன், உனக்கு நீ என்னமோ வாங்க, உங்களுக்கு வேணான்னு எனக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கார் கேட்டேனா நான், ஒரு ரவுண்டு கேட்டேனா? நான் என்ன கேட்குறேன், உங்கள் கார் எனக்கு எழுதி கொடுத்துருக்க நான் கேட்டேன், என்ன கேட்குறேன், அந்த கார் எங்க? இவ்வளோதான் என் கேள்வி. எஸ்ஆர்னோ, எஸ்ஆர்னோ. இப்போ காரை கேட்குறீங்களே, சைக்கிள் மேலே இருந்த ஆசை போயிருச்சு, வண்டி மேல இருந்த ஆசை போயிருச்சு, கார் மேல இருந்த ஆசை போயிருச்சு, எல்லாமே இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்துக்கு மேல எந்த பொருளை போய் புடிச்சிட்டு நிக்க போறீங்க? கிடைத்த ஏதாவது ஒரு பொருளினால் உங்களுக்கு பலன் கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுதான் நான் மறுபடியும் தேவைப்படுது, மறுபடியும் சம்பாரின்னு சொல்லுது. இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? பொருளை அடைவதிலேயே குறியாக இருப்பானா, இல்லை அமைதியை அடைவதில் குறியாக இருப்பானா? புத்திசாலி அமைதி அடைகிறதில் மட்டும்தான் குறியா இருப்பான். ஏன் அப்படின்னா, பொருள் சார்ந்து எந்த எண்ணம் போனாலும் உழைக்கணும், வேலை ஜாஸ்தி, டென்ஷன் ஆகும், கவலையாகும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் வரும், தேவையில்லாத கர்ம வினைகளையும் சேர்ப்பீர்கள். அந்த பார்வையை பொருள் மேல வைக்காம, இப்ப உங்களுக்கு அந்த பொருள் வேணும் தான், ஆனா எண்ணத்தை மட்டும் மாத்தினீங்க, எனக்கு வேணும்னு வைக்காதீங்க. விளையாட்டுக்குள்ள சீரியஸாவே அந்த மனநிலை மாறணும். இந்த பொருளும் இந்த பணமும் இந்த தங்கமும் எனக்காக அல்ல, இதை நான் இப்ப வச்சிருக்கேன், தேவைப்படும் உயிர்களுக்கு 100% நான் கொடுத்து உதவி செய்வேன்ற மனதோடு நீங்க அந்த பொருள் சேருங்களேன். முதல்ல நீங்க சம்பாதிக்கிற அந்த பொருள் அதிகமா உங்க கையில தங்காது, அது கொஞ்சம் தைரியம் வேணும். ஏன், தானம் தர்மம் பண்றவனாலாம் கோடி கோடியெல்லாம் சேர்த்தெல்லாம் வைக்க முடியாது, நாளைய பத்தின நினைப்பு இல்லாம இருப்பாங்க. 200% அவனுக்கு நாளைய பத்தின எண்ணமே இருக்காது.
நாளைய பத்தின என்ன இல்லைன்னா சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் வருமா அவனுக்கு? எங்க உண்மையாவே நாளை நிரந்தரம் இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான். அளவான சேமிப்பை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நல்லா கவனிங்க. பேய் மாதிரி சேர்த்து வைக்கிறது வேணாம்னு சொல்றேன். இந்த பணத்தை சேர்த்து வைக்கிற தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னா ஒரு மூட்டை அரிசியும் பொங்கி சோறா சாப்பிட முடியாது. இன்னைக்கு ஒரு ரெண்டு பொடி யூஸ் பண்ணுங்க, நாளைக்கு ரெண்டு பொடி, நாளைக்கு ரெண்டு பொடி, அப்படித்தானே? அது சேமிப்பு என்பது அது போல தானே இருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்றது? ஒரு மூட்டை வாங்கலாம், ரெண்டு மூட்டை வாங்கலாம், ஒரு பத்து மூட்டை கூட அரிசி வாங்கி வச்சுங்க சேஃப்டி. ஏன்னா எப்படி இருந்தாலும் மூணு நாலு மாசத்துல தீந்துரும். எசரணும் பத்து ஜென்மத்துக்கு அரிசி மூட்டை வாங்கி வைக்கிறீங்க. புரியுதா உங்க பிரச்சனை எங்கன்னு? யாரெல்லாம் உங்க தேவைய குறைச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்க லைஃப்ல தேவைய குறைச்சுக்கிறவன் எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்ற, நீங்க கேட்கலாம். நியாயமா நியாயமான எதிர்பார்ப்பு தான். நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க, நீ எதிர்பார்க்காதீங்க. ஒரு ஞான நிலையில ஒரு ஞானியை போல் செயல்பட வேண்டும். ஒரு ஞான நிலையில் ஞானியை போல் எப்படி செயல்படுவது? செயலை மட்டும் செய்ய வேண்டும், அதற்கு உண்டான பலனை எதிர்பார்க்கவே கூடாது. நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். 1 மந்த் ஃபுல்லா வேலைக்கு போறேன், மாசம் 5ஆம் தேதி ஆனாதான் சம்பளம் வரும், அதை கூட நான் எதிர்பார்க்காம எப்படிங்க இருக்கிறது? நான் என்ன கேட்கறேன்னா, வேலைக்கு போனா சம்பளம் போடணும்ன்ற அறிவு உங்களுக்கு இருக்கு, உங்க பாஸுக்கு இருக்குமா இருக்காதா? இப்ப எதுக்கு 5ஆம் தேதி நினைச்சு இப்பயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? 5ஆம் தேதி வரலன்னா 6ஆம் தேதி வரப்போகுது, 6ஆம் தேதி வரலன்னா 7ஆம் தேதி வரப்போகுது, 7ஆம் தேதி வரலன்னா 8ஆம் தேதி வரப்போகுது, 8ஆம் தேதி வரலன்னா மறுபடியும் 30ஆம் தேதி வரப்போகுது. என்னடா 30 நாளா 3 மாசமா இதே மாதிரி இழுத்து இழுத்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா வேலையை மாத்திட்டு வேற கம்பெனியில சேர போறீங்க, அவ்வளவுதானே? எஸ்ஆர்னோ இதுக்கு எதுக்கு இப்பயே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? 5ஆம் தேதி சம்பளம் வருமா, 5ஆம் தேதி சம்பளம் வருமா, 5ஆம் தேதி சம்பளம் வருமா? நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 5ஆம் தேதி வர சம்பளம் கூட 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போயிடும். ஏன்? நெகட்டிவ் வைபை போட்டு தேவையில்லாத எண்ணங்களை போட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி பிரபஞ்சத்துக்கு குடு கொடுக்காதெல்லாம் கேட்காதுங்க. எதை சொல்றீங்களோ அதை செஞ்சிடும். கத்தி நீனா கத்தி வந்து நிக்கும், ரத்தம் நீனா ரத்தம் வந்து நிக்கும், பேய் நீனா பேய் வந்து முன்னாடி நிக்கும். பேய் அழகானது அல்ல, அசிங்கமானது. நீ சொன்னீனா கூட பேய் வந்துடும். நீ என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க, அதாவது என்ன தன்மையில உபயோகப்படுத்துறீங்கன்றத அது பார்க்கல. வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, வார்த்தையை சொல்ல சொல்ல இழுத்துருவீங்க. இதனாலதான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதீங்கன்றாங்க. ஏன் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது? உங்களையே அறியாம நீங்க அந்த வார்த்தைகளுக்கு டியூன் ஆகிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு புரியாது, இப்போ தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆயிருவீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல் மாட்டிக்கொள்வீர்கள். இதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபர்ஸ்ட் செஷனோட டேக் ஹோம் பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? தேவைகளை டோட்டலா குறைச்சிருங்க. நீங்க இது பண்ணலன்னா ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்னு அர்த்தம். செலவுகளை குறையின்னு சொல்ல மாட்டேன், எதை குறையின்னு சொல்றேன், தேவைகளை குறைங்க. நான் ஒருபோதும் செலவுகளை குறை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏன்? செலவை குறைக்கணும்னு நினைச்சா குறுகிய மென்டாலிட்டி, மாத்தி யோசிங்க. செலவை குறைக்கணும்னு நினைக்க கூடாது, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு யோசிங்க. புரியுதா நான் சொல்றது? இப்ப பணம் வந்துடும், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, நம்மளால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், ஒரு வேலையில செட் ஆயிட்டோம், அதனால எனக்கு வேற வருமானத்துக்கு வழி இல்லை, செலவை குறைக்கணும்னு செலவை குறைக்கிறீங்க. நல்ல விஷயம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு செலவை குறைக்கிறதுனா, யார் விளையாடுற விளையாட்டு? பேபி பாய்ஸ் விளையாடுற விளையாட்டு. நீங்க பேபி பாய்ஸா இருக்கணுமா ப்ரொஃபஷனலா இருக்கணுமா? ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இந்த கேமை விளையாடுவாங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு போதிக்கப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் ஒர்க்கர்ஸ் கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து அந்த தத்துவம். அப்ப என்னன்னா, அவன் மைண்ட் செட் லெவலுக்கு தான் யோசிப்பான், வேற லெவல்ல இருக்காங்க அவனுங்க, வேற மாதிரி யோசிப்பான். அவன் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் பண்றான், அதனால சம்பாதிக்கிறான் நினைக்காங்க. அவனுடைய பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டே முதல்ல அவன் தைரியம் தான், முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த பெரிய லெவல்ல யோசிக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, செலவை குறைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள், வருமானத்தை இன்னும் 4 வழிகளில் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்ப 4-5 பிசினஸ் எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணுவான், 4-5 ஆளை போடுவான், அவனுக்கு வருமானத்தை கொடுப்பான். இப்ப அவனுக்கு அந்த வருமானம் வந்து கொண்டே இருக்கும். இப்ப எவ்வளவு செலவு பண்ணாலும் மேட்ச் ஆயிரும். ஏன்? உங்களுக்காக தான் 10 பேர் வேலை பாக்குறாங்களே. எஸ் ஆர் நோ? இந்த புரிதெல்லாம் எப்ப வரும்னா, இது ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொடுத்தெல்லாம் வர்றது இல்லை. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு 5-10% தான். இதுக்கு மேல உள்ளுக்குள்ள இருந்து மலரும், அது உள்ளுக்குள்ள இருந்து மலரும்னா, முதல்ல தேவைகளை முழுதுமாக குறைக்க வேண்டும், இரண்டாவது எதிர்பார்ப்புகள் இருக்கவே கூடாது. புருஷனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, பொண்டாட்டிக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கக்கூடாது, நீங்களும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டிகிட்ட எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க அந்த உங்க பொண்டாட்டிகிட்ட எதிர்பார்ப்போட இருந்தீங்கன்னா, நவ் யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன்.
உங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆனால் ரெண்டு பேரும் அவர்களது கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். புரிஞ்சுதா நான் சொன்னது? இது எப்படி அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல் படிக்கும் போது, ஏபிசிடி காங்காச்சா லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ்லாம் சொல்லித்தராங்க. நாலு பின்ன நீங்க வளர்ந்து வந்து அவங்களுக்கு சோறு போடுவீங்கன்னு ஏதாவது நம்புறாங்களா அவங்க? எந்த டீச்சராவது அப்படி இருக்காங்களா? அவ்வளோ பெரிய ஞானத்தை தெளிவாக கல்வியை கொடுக்கூடிய எந்த டீச்சர் அப்படி இருக்காங்க? நீங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு? அப்போ ஒரு டீச்சரோட குணம் எதுல இருக்கு? உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றதுல மட்டும்தான் இருக்கு. நீங்க திருப்பி என்ன வந்து செய்வீங்கன்றதுல இல்லை, ஒரு டீச்சர் மாதிரி இருக்கணும். விச் மீன்ஸ் அதான் பெருந்தன்மை. நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நான் பேசுகின்ற விஷயங்கள், நான் அடைந்த விஷயங்கள், நான் சம்பாதித்த பொருட்கள் எனக்காக மட்டும் இல்லாமல் பிற உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டிய மனநிலையோடு வரும்போது, நவ் யூ ஆர் டேர்னிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ மாஸ்டர். இந்த தன்மைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எதுவும் உங்களை பாதிக்காதுங்க, எதுவும் பாதிக்காது. ஜாலியா இருப்பீங்க, அப்படியே இடி உங்க தலையில விழுந்தா கூட சிரிச்சுட்டே போயிருவீங்க ஜாலியா. ஓகே டைம் வந்துருச்சு போயிட்டேன். இடி விழுந்தாவே இப்படித்தான் இருப்பீங்க. அப்ப பாத்துங்க, மத்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு மேட்டர். உங்களுக்கு தேவைகளை குறையுங்கள், எதிர்பார்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் வாழுங்க. அங்க உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்குன்னா கூட எதிர்பார்க்க கூடாதுன்ற. புரியுதா? ஏன் ரைட்ஸ் தானுங்க அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியில என்ன, எது உங்க ரைட்ஸ்? எதுவும் உங்களது இல்லை, யாரும் உங்களோடது இல்லை. இதுல எது உங்க ரைட்ஸ்? இதை புரிந்து கொண்டு வாழுங்கள். ஃபர்ஸ்ட் செஷனோட டேக் ஹோம் பாயிண்ட் மறந்துடாங்க, ரெண்டு பாயிண்ட் தான். தேவைகளை டோட்டலா குறைங்க, எதிர்பார்ப்புகளை அறவே அழிச்சிருங்க. இது ரெண்டு மனநிலையில எவன் வாழ்றானோ அவன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஞான வார்த்தைகளாக இருக்கு. ஏன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீரோல இருந்து தான் பேசுவாங்க. அப்படின்னா என்ன, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நல்லா இருக்குங்க, பட் இறைவன் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. புரியுதா? உள்ள போய் வெளியே வரும்போது எப்படி வருது பாருங்க, ஞானத்தின் வெளிப்பாடா வருது. ஏன் நல்லா இருக்கீங்களா? காமன் பர்சன் என்ன சொல்லுவான்? நல்லா இருக்குங்க. அம்மா ஞானி என்ன சொல்றான்? நல்லா இருக்குங்க. பட் இறைவனுடைய அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஞான ரீதியா இருக்கா இல்லையா இப்ப நான் கொடுத்த பதில்? ஏன் இந்த பதில் எங்கிருந்து வந்தது? நாளை நிரந்தரம் இல்லை என்ற அந்த புரிதலில் இருந்து இந்த பதில் வருது. எஸ் ஆர் நோ? ஏன் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறீங்க? ஒரு காமன் பர்சனா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவன்லாம் வளர்ந்து வரட்டுங்க, அவன்லாம் வந்தா நல்லா இருப்பாங்க, அவன் தாங்க நாட்டினுடைய எதிர்காலமோ, இது ஓரளவுக்கு ஓகே. இப்ப ஞானத்துல இருந்து வரும்போது எப்படி வருது பாருங்க. ஏங்க அவன் வேற ஆளே இல்லைங்க, அவன் வேற வயித்துல பிறந்தவன் இல்லைங்க, அவன் உடல் தாங்க வேற, அது என் உயிர் தாங்க, அது அந்த உயிர் என் உயிர் ஒண்ணு தாங்க. இந்த பதில் எங்கிருந்து வருது? இப்படி சொல்லும் போது எப்படி பாப்பான் பாக்குறவன், பெரிய ஞானியா இருப்பாரு போல. இது ஞானம் எல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த ஞான ரீதியான வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா, நாளை நிரந்தரம் இல்லை என்ற தன்மையிலிருந்து வந்தது. புரியுதா? இங்க என்ன வச்சிருக்கீங்களோ அங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்பு வரும். இங்க என்ன வில் வச்சிருக்கீங்களோ அந்த வில்லுக்கு தகுந்த மாதிரிதான் ஸ்பீச் வரும். இங்க மாத்திருங்க டோட்டலா. நாளை நிரந்தரம் இல்லை, தேவைகளை குறைச்சுக்கணும், எதிர்பார்ப்பு இருக்க கூடாது, நான் செய்த செயலுக்கு உண்டான சன்மானம் வருமானம் எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நான் தர்ம செயல்களையே செய்வேன் உள்ள மாத்திருங்க. மாத்திட்டீங்கன்னா முடிஞ்சு, நீங்களும் ஞானி. கிளியர்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.